வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 11 தலைப்பு அர்மகதோன் யுத்தம் பக்கம் 777 முதல் 782 வரை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், ஆனால் அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவர் சர்வசங்காரம் அநியாயத்தை பண்ணுவார், இழுக்கம் மறுபடியும் உண்டாகாது. நாகும் 1:7-9 வசனங்கள். இப்படியாக சர்வவல்ல தேவனின் மகா நாளின் யுத்தம் இந்த உலகம் அனைத்தையும் புதிய நாளுக்காகவும் அதனுடைய மாபெரும் புதுப்பிக்கும் வேலைக்காகவும் ஆயத்தமாக்கும். விடியலின் அந்த நேரமானது மப்பும் காரிருளும் நிறைந்த ஒன்றாக இருந்த போதும் அழிவுக்குரிய அந்த கிரியையானது குறைக்கப்படும் என்ற அவரது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்திற்காக தேவனுக்கே ஸ்தோத்திரம். மத்தேயு 24:22 வசனம். மேலும் அதற்கு அடுத்து சடுதியாய் மகிமையான நீதியின் சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பூமியானது தற்போதைய பழமையான சமூக அமைப்புகளானது ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். ஏசாயா 24:19-20 வசனங்கள். இப்படியாய் நீதி வாசமாயிருக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நிர்மாணிக்க தேவனுக்கு வழியை ஆயத்தம் செய்யும். 2 பேதுரு 3:13 வசனம். ஏசாயா 65:17 வசனம். முன்னமே குறிக்கப்பட்டவைகள் எல்லாம் அடையாளமாய் இருக்கின்றபடியினால் ஒரு பழைய அல்லது முந்தைய என்வை ட்ரிபியூனில் June 26, 1897 ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு கட்டுரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது நமது கவனத்திற்கு வந்தது. அது தற்போது தயாராகி கொண்டிருக்கும் கர்த்தரின் வல்லமையான சேனைக்கு அத்தனை முழுமையாய் இசைந்து போகிறது. அதன் சாராம்சத்தை நாம் கீழே அளிக்கிறோம். கிரீடமா அல்லது ஜனங்களா என்று ஐரோப்பாவின் சேனைகள் சிலவற்றை தெரிந்து கொள்ளும்படியாக விரைவில் வரும் எதிர்காலத்தில் கேட்கப்படலாம். 40 வருடங்களுக்கு முன்பும் கூட படைகள் தங்களுடைய மன்னர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய துப்பாக்கிகளை ஜனங்கள் மீது திருப்பி ஆண் பெண் மற்றும் சிறுவர்களை கூட பெர்லின், வியன்னா மற்றும் பண்டைய உலகத்தின் அநேக தலைநகரங்களில் இரத்தம் ஆறாக தெருக்களில் ஓடும் அளவிற்கு சுட்டு கொன்றனர். இப்படியாக இராணுவம் கையாளும்படி அழைக்கப்பட்டது. உழைக்கும் நாடோடிகளான வெறும் ஒரு கும்பலுக்கு எதிராக மட்டுமன்றி வசதி படைத்தவர் மற்றும் உயர் கல்வியாளர்களாகிய குடிமக்களும் உத்தியோகஸ்தர், வியாபாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் சட்டசபை அங்கத்தினர் மீதுதான். உண்மையில் பழமை உலகத்தால் பூர்ஷவா என்று அழைக்கப்பட்ட நடுத்தர வகுப்பினரின் மீதுதான் இவர்கள் தங்களது மதிப்பிற்குரிய ஆட்சியாளர்களின் அரசியல் சட்டத்தின் பெயரால் தங்களுக்கு முறைப்படி வாக்களிக்கப்பட்ட அரசியல் உரிமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக விடாமுயற்சி செய்தார்கள். ஆனால் இது பிற்காலங்களில் மக்களால் கட்டாயப்படுத்தப்படும் அளவிற்கு தாழ்ந்துவிட்டது. இத்தாலியில் யுத்த முனைக்கு கொண்டுவரப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தங்களுடைய சக தேசத்தாரின் மீது தாக்குதல் நடத்தும்படி இன்று படைகளை ஒன்று கூட்டி அழைத்ததால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் கட்டளைக்கு அதே விதமான கீழ்ப்படுதலை காட்டுமா? இந்த நிமிஷத்தில் இந்த நாட்டில் ஜனத்தொகையை விட அதிக அளவில் ஒரு கேள்வி நிரம்பியிருக்கிறது. அது ஐரோப்பாவின் முடிசூட்டப்பட்டவர்களது கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடுமோ? மேலும் இராணுவத்தின் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளில் ராஜரீகம் என்ற பதத்திற்கு பதிலாக தேசியம் என்ற வார்த்தையை அளிக்கும்படி இத்தாலிய பாராளுமன்றத்திற்கு ஒரு தீர்மானத்தின் மூலமாக பகிரங்கமாக மக்கள் முன்னிலையில் சில நாட்களுக்கு முன் அது சமர்ப்பிக்கப்பட்டது. தீர்மானத்தின் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் இதன் ஆதரவாளர்களால் வைக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் இது சட்டசபையில் பெரும்பான்மையுள்ள மினிஸ்டீரியல் கட்சியினால் தோற்கடிக்கப்பட்டது. அது சக்தி வாய்ந்ததாக இத்தாலிய மக்களை கவருவதற்கு தவறிவிட முடியாததும் அதோடு ஹேம்பர்ட் மன்னர் மற்றும் அரியாசனத்திற்குரிய அவரது சகோதர சகோதரிகளுக்கு பாதிப்பை உண்டாக்குவதற்கான மிக தீவிரமான ஆதாரத்தை உத்தரவாதம் அளிக்கும்படியானதாகவும் அது இருக்கிறது. இந்த கட்டுரை குறிப்பிடுவது என்னவெனில், எந்த விசேஷ கிளர்ச்சியும் இன்றி ஆங்கிலேய இராணுவத்தின் அதிகாரமானது இராணுவ மந்திரியால் சொல்லப்பட்டபடி பாராளுமன்றத்திற்கு 3 வருட சட்ட நடவடிக்கைகளுக்குள்
கொண்டு வரப்பட்டுவிட்டது. ஆனால் இதற்கு முன்னால் இராணுவமானது இளவரசரின் கீழ் இருந்த காரணத்தினால் மன்னருடன் நேரடியாக பிணைக்கப்பட்டிருந்தது. இவர் மகாராணியின் பிரதிநிதியாக தனது அலுவலகத்தை நடத்தி வந்தவர். இந்த முடியாட்சியின் மீதமுள்ள ஆதாரத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமாவது தக்க வைத்து கொள்ளுவதற்கு மகாராணி முயற்சி செய்ததாக தோன்றுகிறது. ஆனால் அது உபயோகமற்றதாக போனது. பிரான்ஸ் நாட்டிலும் கூட இராணுவத்தை மக்கள் கட்டுப்படுத்துவதில் இருந்த வைராக்கியம் தளபதி ஒருவர் சேனாதிபதியாக அமர்த்தப்பட்டதை நிராகரித்ததன் மூலம் காண்பிக்கப்பட்டது. அத்தோடு கூட கட்டுப்பாடானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் காரியதரிசியின் கைகளில் கொடுக்கப்பட்டது. இவர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர். இப்படியாக இந்த கட்டுரை தொடர்கிறது. ஜெர்மனியில் நேரிட காத்திருக்கும் ஒரு போராட்டம் எனும் தலைப்பின் கீழாக காணலாம். இப்படிப்பட்டதொரு போராட்டம் இத்தாலியில் நடக்கப் போகிறது என்று இனியும் கருத முடியாது. ஆனால் ஜெர்மனியில் இதே போன்ற ஏதோ ஒன்றிற்காக அச்சப்பட வேண்டியிருப்பதை மறுக்க முடியாது. அதுவும் விசேஷமாய் புருஷியாவில் மன்னரும் மக்களும் தினந்தோறும் மேலும் வெவ்வேறு திசையில் தூரமாக விலகி கொண்டிருக்கின்றனர். தன்னுடைய படைகளிடம் உரை நடத்தும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் இப்படிப்பட்டதொரு போராட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை பேரரசர் வில்லியமின் பேச்சில் தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக கடந்த வாரம் ஃபிலஃபெல்ட்டில் பேசிய போது தெரிந்தது. தங்களுடைய உயிரை பணயமாக வைத்து இராஜாங்கம் அல்லது சாம்ராஜ்யத்தின் எல்லை புறவிரோதிகள் மற்றும் வெளிநாட்டு பகைவருக்கு எதிராக தற்காப்பு செய்வதை காட்டிலும் மா மன்னரையும் அவரது அரியாசனத்தையும் பாதுகாக்கவே ஒரு இராணுவ வீரன் தயாராக இருக்க வேண்டியது அவளது கடமை என்று கூறுவதே மன்னருக்கு மிகவும் பிரியமான பேச்சு. புதிதாக பணிக்கு அமர்த்தப்படுபவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் விழாவினை தலைமை வகிக்கும் போது தங்களுக்கு ஊதியம் அளிக்கும் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட தனக்கு அவர்கள் கடமையாற்றுவதே முதன்மையானது என்பதை நினைப்பூட்ட அவர் தவறியதே இல்லை. அத்தோடு ராஜபுடை என்பதை குறித்து விவரிக்க அவர் சலிப்படைந்ததே இல்லை. இந்த சீருடை மற்ற பேரரசர்களைப் போலவே தானும் ஒரு சிறப்பு பிரத்யேக உடையான ஒன்றாக மதிப்பளிப்பதற்கு தெரிந்து கொண்டது. எதற்கெனில் ராஜ விசுவாசம், உண்மை மற்றும் கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் போன்றவைகளை அந்த விசேஷ உடையை அணிபவர் அரசாங்கத்திற்கோ அல்லது தேசத்திற்கோ அல்லாமல் ஏகாதிபத்தியத்திற்கு கட்டுப்பட்டவராக இருக்க கடமைப்பட்டவர் என்பதற்காகவே ஆகும். பொதுமக்களுக்கும் இராணுவ வீரருக்கும் இடையே முரண்பாடுகள் மற்றும் பகை எழும்பும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் பேரரசர் எப்போதுமே கலகத்திற்கு காரணமாக இராணுவத்தையே ஆதரிப்பார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. மேலும் குடிபோதையில் இருக்கும் இராணுவ அதிகாரி குற்றமற்ற நிராயுதபாணியாக குடிமக்களை படும் மோசமாய் காயப்படுத்தும் போது, சில நேரங்களில் கொலையும் செய்யும் போது அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உண்மையில் எப்போதுமே குறைவான தண்டனையையோ அல்லது மன்னிப்போதான் வழங்கப்பட்டது என்பதையும் மறக்கக்கூடாது. ஜெர்மானிய இராணுவத்தின் போக்கு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மன்னருக்கும் மக்களுக்கும் இடையே எதிர்பார்க்கப்பட்ட போராட்டம் குறித்து இராணுவத்தின் போக்கு எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடும், மாமன்னர் தன்னுடைய படைகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடும் என்று பெர்லினில் இருக்கும் அரண்மனை மற்றும் அதிகாரிகளின் வட்டாரத்தில் நம்பப்பட்டது. ஆனால் இந்த கருத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அத்தோடு அந்நாட்களில் ஜெர்மனியின் முன்னணி அரசியல்வாதிகளுக்கும் இடையில் உடன்பாடு இல்லை. பண்டைய நாட்களைப் போல் எழுதவோ படிக்கவோ அல்லது தங்களை பற்றி சிந்திக்கவோ கூட இயலாத அறியாமையுடைய பட்டிக்காட்டு ஜனங்களால் இராணுவத்தின் பதவிகளும் பொறுப்புகளும் இனிமேலும் வகிக்கப்படாமல் அதற்கு பதிலாக வீணாய் தங்களது தகப்பன்மாரும் பாட்டனாரும் பலனின்றி போராடியவர்களான உரிமைகள் மற்றும் சட்டப்படியான தனிப்பட்ட விசேஷ உரிமைகளை பற்றி பள்ளியில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்களாகிய நல்ல கல்வியாளரும் சிந்திக்கக்கூடியவர்களும் நிறைந்த ஒன்றாயிருக்கும். மன்னருக்கும் மக்களுக்கும் இடையேயான ஒவ்வொரு போராட்டத்திலும் மக்களே ஜெயம் கொள்ளும்படியாகத்தான் முடிந்திருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கினை அன்பின் உக்கிரமே, பாவத்தை குணப்படுத்துவதில் நீதியின் ஆர்வம், அநியாயத்தை மேற்கொள்ளுவதில் நியாயத்தின் பரிகாரம் யாவும் உலகத்தை பழுது பார்க்கவே. தேவனுடைய கோபாக்கினை பாவத்துக்கான தண்டனை, எல்லா மீறுதல்களுக்கும் நேரான ஒரு நடவடிக்கை.
அகந்தையான பாவங்கள் மற்றும் லேசாய் கண்டிக்கப்பட வேண்டிய பாவங்கள் இடையே ஆன சரியான மற்றும் நியாயமான சீர்தூக்கி பார்த்தல். தேவனுடைய கோபாக்கினை அவசியமற்ற வேதனையை சுமக்காது. வெறும் பழிவாங்கவோ அல்லது தம்மை திருப்திப்படுத்தி கொள்ளவோ அல்ல, ஆனால் கிருபை பெற வேண்டும் என்ற முடிவை லட்சியமாய் நினைத்து தீமையை வேறறுத்து நலமானதை விருத்தியாக்கும். தேவனுடைய கோபாக்கினையானது பச்சிக்கும் அக்னி. அழிக்கும்படியான தீமைகள் வரும்போது அல்லது புனிதப்படுத்த நன்மை வரும்போது சுட்டெரிக்கும் பாவத்தின் கலப்பிலிருந்து எல்லா காரியங்களும் விடுவிக்கப்படும் வரை ஓயாது. தேவனுடைய கோபாக்கினையானது அன்பின் பெற்றோர் கைப்பிரம்பு. கீழ்ப்படியாதவரை தண்டிக்கவும் வெல்லவும் அதோடு தேவனுடைய சித்தத்துக்கு பணிவுடன் வளைந்து கொடுக்கும் அந்த அன்பே எல்லா காரியங்களும் புதிதாக்கப்படும்போது ஆளுகை செய்யும். தேவனுடைய அன்பு வீணிலே என்றும் தாக்காது. பாவம் என்பதே இனி இல்லை எனும் வரை ஓயாது. தேவனுடைய கிருபையுள்ள நோக்கங்களை அடையும் வரையும், நீதியும் சமாதானமும் பூமியில் திரும்பவும் கொண்டு வரப்படும் வரையும் ஓயாது. ஆமேன். இத்துடன் 11வது அத்தியாயமாகிய அர்மகதோன் யுத்தம் எனும் பாடம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 12 நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் எனும் பாடத்தினை பக்கம் 783 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.